ஹாய், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குழம்பு ரெசிபி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கு, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. அப்படி என்ன குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ அரைச்சி அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வந்து வைக்க போகிறோம். இப்போ வாங்க அந்த வாழைப்பூ அரைச்ச குழம்பு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளோட அரைத்த வாழைப்பூ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான வாழைப்பூ வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியல, அதுக்கு வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன், வாழைப்பூ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் இப்போ என்ன வந்து செக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ண வாழைப்பூவை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா குறக்குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாவே போதும். வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க, நல்லா இந்த அளவுக்கு அரைச்சாவே வந்துட்டு நமக்கு போதுமானது, ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து எப்படி கூட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா மசாலா ஐட்டத்துக்காக ஒரு ½ டீஸ்பூன் வந்து சோம்பு, பட்டை கொஞ்சம், 2 கிராம்பு ஸ்டார் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒன்று யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு வந்து பெருசாக இருந்தாலும் ஒரு 2 இதழ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏலக்காய் ஒன்று, 2 கிராம்பு வந்து ஆட் பண்ணுறேன். இதோடு வந்து கல்பாசி கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க மசாலா ஐட்டத்துக்காக. ஆட் பண்ணிவிட்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கொஞ்சம், காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை, உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 1/2 வதங்கள் வதங்கவே நமக்கு வந்து போதுமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி அந்த வாழைப்பூ வதங்கி வரணும். இதில் இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாவே போதும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு. இதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகட்டும். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தக்காளி பேஸ்ட் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தக்காளியை வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வாழைப்பூ வந்து அரைச்சி போட்டிருக்கிறதுனால வந்துட்டு நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்தாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு காரம் பத்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அரைத்த வாழைப்பூ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. குழம்பு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஃபைனலாக இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மல்லி கருவேப்பிலை தழையை தூவிட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த அரைத்த வாழைப்பூ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா அதனோட வாழைப்பூவோட துவர்ப்பு அந்த மசாலாவோட சேர்ந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைப்பூ அரைத்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக செய்கிற குழம்போட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்களும் இது ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் கருத்துக்கள் கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.